மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்க மீனவ பொண்ணு சுபி. மக்களே, நான் இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் கடற்கரையில் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அயல் அவ்வளோ போயிருந்தாங்க சைக்கிளுக்கு. ஸோ இப்போ வந்து ஃபைபர் வந்துட்டு இருக்குது. ஸோ மீன் பட்டிருக்கா இல்லையாங்கிறத தெரியல, வாங்க போய் பார்த்துடலாம். ஃபைபர் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு மக்களே. எங்கள் அப்பா ஃபைபர் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, கொஞ்சம் மீன் கழிச்சு வச்சுருக்காங்க. வலையில் வந்து மீன் கொஞ்சம் பட்டிருக்கனால வலையை வந்து கழிக்காமலே வாங்காமலே வந்துட்டாங்க. ஸோ கரையை வந்து தான் வந்து நாங்கள் வாங்க போகிறோம். ஸோ நானும் எங்கள் அப்பா கூட சேர்ந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து மீன் கழிச்சு கொடுக்க போகிறேன். மக்களே இப்போ என்னாச்சுன்னு எல்லாருமே ரொம்ப ஸ்பீடாக டென்ஷனோட வந்து விலை வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அப்பா கொஞ்சம் ஃபைபர் தான் சிக்கலுக்கு போகும். இன்னைக்கு அப்பா மட்டும்தான் போயிருந்தாங்க, கொஞ்சம் மீன் பட்டிருக்கு. ஆனால் இங்கே இப்போ எடுக்கிறதுக்கு வியாபாரிகள் இல்லை. ஸோ டென்ஷனோட வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம சீக்கிரம் மீன் வந்து வாங்கி எடுத்தால் தான் நல்ல ரேட்டுக்கு வந்து போகும், இல்லைனா போகாது. அதனால டென்ஷனாக இருக்காங்க எல்லோரும். மகளே, என்னோட வாய்ஸ் வந்து டல்லாக இருக்கிறதுக்கு சாரி. கொஞ்சம் ஃபீவர், தடுமல், உடம்பொழின் எல்லாம் வந்துருச்சு, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிஷ் வந்து ஒரு 4 பாக்ஸ் மீன் பட்டுருந்துச்சு. ஆனால் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக தான் போச்சு. ஸோ போய் நமக்கு வந்து அந்தளவுக்கு பலவீனம், இவ்வளோதான் ரேட் போகுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 52 கிலோ, 55 கிலோ அப்படின்னு வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ரேட் நீங்கள் லாஸ்ட்ல பாருங்க எவ்வளோக்கு வந்து கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு. மக்களை, இந்த வலை பார்த்தீங்கன்னா அப்பா ஈவினிங் சைக்கிளுக்கு போயிருந்தாங்க. ஒரு 4 மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டு கரைக்கு வர்றதுக்கு ஒரு 8 மணி 8:30 வந்துட்டாங்க. ஸோ கரையை தான் போயிட்டு வந்தாங்க. இப்போ மக்களே, அதே மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு மீன் கழிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதை எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா இது பண்ண ஈஸியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வலையில் உள்ள மீனெல்லாம் கழிக்கிறதுக்கு எங்களுக்கு, நாங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு பக்கமாக வந்து ஸ்பீடாக வந்து இது வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு 4 பாக்ஸ் மீனை கரெக்டாக ஒரு 1 மணி நேரத்துலேயே நாங்கள் வந்து கழிச்சு முடிச்சிட்டோம். ஸோ பின்னாடி வேறு வியாபாரம்லாம் 1 மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சீக்கிரம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால் சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்பீடாக 1 மணி நேரத்துலேயே வந்து மீனை கழிச்சிட்டோம். மக்களே, அயலா வளைக்குன்னே பார்த்தீங்கன்னா கூடுதலில் தான் வந்து மேக்ஸிமம் இந்த தொழில் பண்ணுவாங்க. ஸோ இந்த நாங்கள் வாங்கிட்டு இருக்கும்போது கூடுதலில் வந்து நல்ல ரேட்டுக்கு மீன் போயிட்டு இருந்துருக்கு. ஆனால் அப்பா வந்து அதுக்கு ஃபோனில் எதுவுமே கேட்கலை. இங்கேருந்து வேலையில் இங்கேருந்து பிஸியில் வந்து அதை அப்படி கேட்க மறந்துட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா கூடுதலில் என்ன ரேட்டுக்கு போகுதுன்னே கேட்காமலே வந்து எங்கள் ஊரில் வந்து கொடுத்துட்டோம். ஆனால் கூடுதலில் போன ரேட்டை வரைக்கும் பாதி ரேட்டுக்கு தான் எங்கள் ஊரில் வந்து எடுத்தாங்க. மக்களை, அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல நிற்காமல் ஒவ்வொரு இடத்துலையே போய் மீனை வந்து கழிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்பா சொன்னாங்க மீனெல்லாம் வந்து பாக்ஸில் வந்து இது பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உடனே நான் வந்துட்டு அங்கங்கே கழிச்சு போட்டு மீனெல்லாம் எடுத்து நான் வந்து பாக்ஸில் வந்து தட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கூடையில் வந்து எடுத்துகிட்டு போனேன். அங்கே ஆல்ரெடி வந்து ஒரு 3 கூட தட்டி வச்சுருந்தோம். ஸோ மொத்தமாக ஃபஸ்ட்டு வந்து 2 பாக்ஸ் மட்டும்தான் வந்து ஃபில் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அது
மக்களே, நான் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு கூடையும் வந்து மீன் வந்து பண்ணிட்டு பாக்ஸ்ல வந்து தட்ட போயிட்டேன். நாங்க வந்து ஆல்ரெடி பாக்ஸ்ல இருந்து மீன் போக ஒரு மூணு கூடை கிட்ட தட்டியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஏதோ ஓரளவுக்கு ஃபில் ஆகிற மாதிரி வந்துட்டு ரெண்டு பாக்ஸும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு இடமா போய் எங்கெல்லாம் வந்து மீனை கழிச்சு கழிச்சு போட்டே இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஒவ்வொருத்தவங்கள்ட்டையா போய் மீன் எடுத்து மீன் எடுத்தார். நான் வந்து ஃபில் பண்ணுற வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா சரி ஃபஸ்ட்டு கழிச்சிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு மைண்டில் வந்து ஃபுல்லாகவே நம்ம சீக்கிரம் வந்து விற்றுணும் மீன் அப்படிங்கிறது தான் ஓடிட்டு இருந்துச்சு. அதனால் என்ன எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மக்களே, சாரி, வீடியோ வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஏன்னா நைட் எடுத்தனால நம்ம ஃபோனுக்கு வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி பெஸ்ட்டாக கொடுக்க முடியலை. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக வரைக்கும் பாருங்கள். இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வியாபாரி வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ரெண்டு பாக்ஸு ஃபுல் பண்ணிவிட்டு மீனை வந்து போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் நான் வந்து தூக்கறேன் சொல்லி ட்ரை பண்ணால் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. ஒரு கிலோ ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 52 கிலோ 55 கிலோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்னால் நான் தூக்க ரெடியாக இருந்தால் எங்கள் பெரியப்பா வந்து ரொம்ப திட்டாங்க கட்டவத்த போட்டு. அவங்களாம் வந்து சுலபமாக வந்து நம்ம கிடக்கிறனாலே கட்டவத்தங்கிறது சுலபமாக வந்து போடுறது தான். திடீர்னு தூக்கக்கூடாது, உடம்புல முதுகில் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் தூக்க விடலை. அப்புறம் தம்பி ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா உள்ள கம்பு விட்டு ஷோல்டரில் வச்சு தூக்கிட்டு போனாங்க. மக்களே, மொதல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 59 கிலோ இருந்துச்சு. நான் எனக்கு தெரியாதுன்னு 59 சொன்னதும் அவங்க இல்லை 54 தான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா 5 கிலோ வந்து பாக்ஸுக்கு கழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு மீன்லேயும் ஒவ்வொரு பாக்ஸ் மீன்லேயும் பார்த்தீங்கன்னா 5 கிலோ கம்மி பண்ணி தான் வந்து நோட்டில் எழுதுனாங்க. ஸோ 1 கிலோ மீன் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு போச்சு. அதாவது ஒரு பாக்ஸ் வந்து 50 கிலோ அப்படின்னா ஒரு பாக்ஸோட மீன் ரேட்டு 3000 ரூபாய்க்கு தான் போச்சு மக்களே. ஸோ 4 பாக்ஸ் மீன் 12 ரூபாய்க்கு வித்துச்சு. ஆனால் பக்கத்து ஊர் கூடுதலில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 100 ரூபாய் வரைக்கும் போச்சு. ஒரு பாக்ஸ் 5500 வரைக்கும் போச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து இங்கே பாதி ரேட்டுக்கு தான் வித்துருக்கோம். ஸோ ஓகே மக்களை, இன்னைக்கு நீங்கள் என்ன விலைக்கு போயிருந்தீங்க, உங்களுக்கு பாடு உண்டா, அயில் அங்கே என்ன ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே நம்ம மீன் ஓப்பன் சுபிச்சாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.